வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம், வணக்கம். சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். எங்க அண்ணனுக்கு கேக்கணும் மேம். அண்ணனோட பேர் வந்து ஜான் கிறிஸ்டோபர். பேர் என்ன? ஜான் கிறிஸ்டோபர் அண்ணன் பேரு. ஜான் கிறிஸ்டோபர், ஓகே. சொல்லுங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. பிறந்த தேதி வந்து 2 தேதி 1 மாசம் 1970 மேடம். ஓகே, நேரம் சொல்லுங்கமா. 11:30 மேடம், வெள்ளிக்கிழமை. ஓகே, ஏஎம்ல பிறந்தாரு மேடம். காலையா மதியமா? காலையா மேடம். காலை காலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கமா. ராசி வந்து துலாம் ராசி மேடம். நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம். ஓகே, குருஜி ஐயா இருக்காங்க கேளுங்கமா. ராசி என்ன ராசிமா? வாழ்த்துக்கம்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. காலையில 11:30 பிறந்தாரா? ஆமாங்க, ஆமாங்க சார். மீன லக்னமாமா? துலாம் ராசி சார். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் சார். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம், மீன லக்னம். சொல்லுங்கம்மா, என்னம்மா கேட்கணும் சார்? அவர் வந்து இப்ப இருக்க ஜாப்லயே இருப்பாரா, இல்ல ஜாப் மாறுவாரா? ஃபியூச்சர்ல பிசினஸ் பண்ணா சக்சஸ் ஆவாரா? அவருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்ப சனிதச ராகபக்தி நடக்குதுமா? அந்த சனிதச ராகபக்தி கடந்த சில வருடங்களாகவே அவருக்கு நல்லா இல்லாத புக்திமா. சனிதசையே வந்து அவருக்கு ரெண்டாம் இடத்துல சரியில்லையே. சனி வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார், செவ்வாசனையோட வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது மட்டும்தான் அவர் நல்ல அமைப்பு. உங்க அண்ணன் 2013 வந்து அவர் 7-8 வருஷமா நல்லா இல்லம்மா. ராகுபக்தி இவருக்கு மாற்றங்களை கொடுக்கும். குறிப்பா சொல்ல போனா 2024 இருந்து மிகவும் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஜாதகம். 54 வயசுக்கு பிறகு வர்ற புதன் தசை 11 இடத்துல மிகவும் நல்ல இடத்துல இருக்கு. ஆகவே 54 வயதிற்கு பிறகு அண்ணனுக்கு வந்து நல்ல முன்னேற்றமா. 10 இடத்துல சூரியன் இருக்கிறனால, 10 இடத்துல சூரியன் இருக்கிறனால தொழில் அமைப்புகளில் திக்பலம் உள்ள சூரியனுடைய அமைப்புகளில் ரொம்ப நல்ல இதாக இருப்பாரு. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதும் மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. அதாவது 8 குடையவரும் 10 குடையவரும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த ஜீவனஸ்தானத்துடைய வலு வந்து அவருக்கு கண்டிப்பாக இருக்கிறது. 10 இடத்துல ஒரு திக்பலம் உள்ள கிரகம் இருக்கு. ஆகவே அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு ஒரு மாற்றம் நடந்து 2024 பிறகு ரொம்ப நல்லா இருப்பார்மா. வாழ்த்துக்கள்மா. அதிர்ஷ்டமான ஜாதகம்னு கேட்டீங்க இல்லையா, அந்த அதிர்ஷ்டமான ஜாதக அமைப்பு எப்போது வந்து செயல்படும் அப்படின்றதையும் நான் தசாபக்தி அமைப்புகளின் மூலமாக சொன்னேன். தசாபக்தி அமைப்புகள்ன்றது நம்ம வந்து இந்திய வேத ஜோதிடத்திற்கே உள்ள ஒரு சிறப்பான ஒன்று. இந்த தசாபக்தி அமைப்புகள் வேற எந்த நாட்டு ஜோதிட முறையிலையும் கிடையாது. அதுலேருந்தே இந்தியாவில் வந்து ஜோதிட முறை மிகவும் வலிமையான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதை விட முக்கியம், நிறைய பேர் ஜோதிடத்தை விமர்சிப்பாங்க. என்ன விமர்சிப்பாங்கன்னா, அப்படி இல்லை இப்படி இல்லை, மனிதனை சோம்பேறி ஆக்குவது அப்படி இப்படின்னு சொன்னால், ஜோதிடர்கள் பண்ணுற சில ஒரு தவறால தான் ஜோதிட கலை வந்து இகழப்படுகிறது. ஜோதிட கலை அருளப்பட்டதே வந்து ஒரு மனிதனை தன்னம்பிக்கையொட்டி அவனை நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான். ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு ஆத்மாவை, ஒரு ஜீவனை வந்து கஷ்டப்பட, இன்னையிலிருந்து கஷ்டப்பட மாட்டேன், நாளிலிருந்து நல்லா இருப்பேன் அப்படிங்கிற உண்மையை அவனுக்கு ஜோதிட ரீதியாக உணர்த்துவதற்காக உணரப்பட்ட கலை தான் வந்து இன்றைக்கு வந்து ஒரு தவறான, அரைகுறையான, ஞானம் குறைவான ஜோதிடர்களால் வந்து எப்போவுமே அதை பயமுறுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட கலையாக இது ஆயிடுச்சு. நிறைய ஜோசியர்கிட்ட போனீங்கனாலே ஒரு காலர் பார்த்துடலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. நான் என் மகளுக்காக கேட்க போறேன். அவங்களோட பேர் சொல்லுங்கம்மா. அவங்க பேர் நர்மதா. கே நர்மதா. நர்மதா சொல்லுங்கம்மா, பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 31/3/1994. 94ங்களா? நேரம் சொல்லுங்கம்மா. 9:15 AM, 9:30 காலையில. 9:15 AM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். சரிங்கம்மா. குருஜயா லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. காலையில 9:30 ஆமாங்க சார். வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. அத பொண்ணே வந்து பிடிஎஸ் முடிச்சிருக்கா. சரிம்மா. அவளுக்கு இன்னும் சரியான ஜாப் அமையல. ஒரு ரெண்டு கிளினிக் போனா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு கொரோனா அது இதுன்னு நின்னுட்டாய்ப்போ. சரி. இப்போ 26 வயசு ஆகுது, மேரேஜுக்கு பாக்கணும். சரி, மேரேஜ் பண்ணலாமா இல்ல சொந்தமா கிளினிக் வச்சு கொடுக்கலாமா, என்ன பண்ணலாம், அவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இந்த ஜாப் ப்ரொஃபஷன் அப்படிங்கறதுதான். சரிம்மா. 18/10/2020 வரைக்கும் ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடாத அந்த புதன் குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசையில என்னுடைய சுபத்துவ சூட்சும வல்ல தத்துவத்தின்படி செவ்வாய் 10 இடத்துல திக்பலமாகி குருவின் பார்வையில அதிக சுபத்துவமா இருக்கிறதுனால மருத்துவரா இருக்கிறார். சரி, இதே சனி செவ்வாய் சனி சேராம வெறும் செவ்வாய் மட்டும் இருந்தா MBBS டாக்டர் ஆயிருப்பார்.
இப்போ பிடிஎஸ்ஆ இருக்கறாங்கல்ல பல் மருத்துவரா இருக்கறாங்க இல்லையா இந்த பல் மருத்துவருக்கான விதிகளில் கூட நான் எழுதியிருக்கிறேன் செவ்வாயின் சுப வலுவை சனி கொஞ்சம் குறைக்கும் போது அவர் பல் மருத்துவர் ஹோமியோபதி பிசியோதெரபிஸ்டன் ஆயிடுவார் இந்த அமைப்பின்படி ஆறாம் இடத்தில் குரு இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் செவ்வாயையும் சனியையும் புதனையும் பார்க்கறதுனால இவர் பல் மருத்துவராக இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தோடு ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்த்து லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பல் மருத்துவர் வருகின்ற பத்தாவது மாதம் வரைக்குமே அவருக்கு நல்லது நடக்கிறதுக்கு அமைப்பு இல்லை குருபக்தி வரைக்குமே ரிஷப லக்னத்திற்கு குருபக்தி நல்ல பலன்களை செய்யாது ரெண்டு வருஷமாவே குழந்தை வந்து ஏன்னா அனுஷ நட்சத்திரம் ஏற்கனவே விருச்சிக ராசியை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாவே அம்மா நீங்களும் நல்லா இல்லை நீங்களும் வந்து பொண்ணை பத்தி நிறைய கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க பொண்ணுடைய தொழிலை பத்தி கல்யாணத்தை பத்தி எல்லாம் கவலைகள் இருக்கும் இந்த இந்த அமைப்பின்படி அடுத்து இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு 18/10/2020 புதன் திசையில் குருபக்தி முடியுது எப்பெல்லாம் குருபக்தி முடியுதோ அதன் பிறகு வருகின்ற சனி புதன் பக்திகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கும் இந்த அமைப்பின்படி 25-27 வயசுலேருந்து நல்லா இருக்கிற ஜாதகமாக அடுத்த வருஷம் கண்டிப்பாக தொழில் தொழில் திருமணம் எல்லா இடத்துலையுமே நல்லா இருப்பாமா வாழ்த்துக்கள்மா ரொம்ப நல்லா இருப்பாமா வாழ்த்துக்கள் ஆக இந்த அமைப்பின்படி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எப்போதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இந்த 6-8-12 அதிபதிகளுடைய தசாபக்தி அமைப்புகள் ஒருவருக்கு குறுக்கிடாமல் வணக்கம் குருஜி நேரம் காலை வணக்கம் சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க திருச்சி மேம் சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக பார்க்கணும் எனக்கு தான் மேம் உங்க பேர் சொல்லுங்க சிவசங்கரி மேம் சங்கரி ஆமா மேம் சொல்லுங்க சங்கரி உங்க பிறந்த நேரம் தேதி சொல்லுங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க குருஜி ஐயா இருக்காங்க பேசுங்க கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் சிம்ம லக்னம் நல்லா இருப்பீங்கம்மா சொல்லுங்கம்மா குரு லக்னத்தை பாக்குற யோக ஜாதகம் அம்மா ராகுதச சூரிய பக்தி எப்பவுமே தகப்பன கெடுக்கும்ன்றத அடிக்கடி எழுதியிருக்கிற அடிக்கடி சொல்றேன் ராகுதச சூரிய பக்தி இப்போது இந்த பெண்ணுக்கு நடக்குது ஜூலை மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் போன வருஷம் தீபாவளியிலிருந்து இவங்க அப்பா தகப்ப நல்லா இல்லை ராகுதச சூரிய பக்தி நடக்குது இந்த பெண்ணுக்கு வர ஜூலை வரைக்கும் இந்த பெண்ணுக்கு நல்ல அமைப்பு இல்லை ராகுதச சூரிய பக்தி தகப்பனை கெடுக்கும் ஏன்னா ராகு வந்து சனியின் பார்வையில் 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட ஒரு அமைப்பில் இருக்கிறார் ஆகவே ராகுதச சூரிய பக்தி நிச்சயமாக தகப்பனை கெடுக்குன்றது ஒரு விதி அந்த அமைப்பில் ராகுதச சூரிய பக்தியில் தகப்பன் இறந்துடணும் சந்திரபக்திக்கு அப்புறம் நல்லா இருக்கும்மா குழந்தையோட இப்போ குரு பக்தி ஆரம்பிக்குது குருதச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பாப்பா நல்லா இருப்பா ஒரு 2 வருஷம் தாமதமாகும் சுக்கிரன் வக்கரமாக கல்யாணம் 2 வருஷம் தாமதம் லேட் ஆகும்மா அதெல்லாம் நல்லா இருக்கும்மா 7ஆம் இடத்தும் 7ஆம் இடம்லாம் வலிமையாகத்தான் இருக்கிறது 7 கூட 1 8 இருந்தாலும் அவர் வந்து வளர்பறை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறாரு குருதச 2023 ஆரம்பிக்குது ஆகவே 26 வயசுக்கு பிறகுதான் கல்யாணம் இப்போ ஒன்றும் அவசரப்பட வேண்டாம் ராகுதச செவ்வாய் பக்தியில் தான் கல்யாணம் நடக்கும் 1.5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் நடக்கும் குரு பக்தியில் தான் அவர் தாயாகிற அமைப்பு 2023 பிற்பகுதியில் இவ கையில் குழந்தை இருக்கும் அதனால் அவசரப்படாதீங்கம்மா இப்போ கல்யாணம் இல்லை இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆகும் ராகுதச செவ்வாய் பக்தியில் அதாவது செவ்வாய் வந்து சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறனால ராகுதச செவ்வாய் பக்தி தான் இவளுக்கு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த அமைப்பின்படி 2022 ஜூலை மாதத்திற்கு பிறகு 2022 ஏப்ரல் மாதம் தான் உங்கள் மனம் உங்கள் மருமகன் யாருன்றது உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும் ஆகவே இந்த 1 வருஷத்துக்கு அவளுக்கு எந்த விதமான நல்லதுகளும் நடக்காது இந்த தீபாவளி விட்டுட்டு அடுத்த தீபாவளி அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிங்க 2022 ஏப்ரல் மாதம் இவருடைய மணமகன் அடையாளம் காணப்பட்டு ஜூலைக்கு பிறகு குறிப்பாக சொல்லப்போனால் செப்டம்பர் மாதம் நிச்சயமாக 2022 அவளுக்கு திருமணம் ஆகிடும் ராகுதச செவ்வாய் பக்தியில் குரு பக்தி 2023 ஆரம்பிக்குது அந்த குரு பக்தி குருதச சுய பக்தியில் அவள் வந்து அம்மாவாவா அம்மாவானதுக்கு பிறகு எப்போவுமே குருதச ஆரம்பிக்குதுன்னா தாய்மை அமைப்பை கொடுத்ததற்கு பிறகு அந்த தசை மிகப்பெரிய நல்லதுகளை செய்யும் ஆகவே தகப்பனை இழந்ததற்கு பிறகு தகப்பனினுடைய ஆசீர்வாதத்தால் தெய்வமாகி போன தகப்பனுடைய அனுகிரகத்தால நல்லா இருக்கிற ஜாதகமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பாமா நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் ஹலோ வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் வணக்கங்க 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 வணக்கம் சொல்லுங்க யாருக்காக பார்க்கணும் என் பொண்ணுக்கு கேட்கணுங்க உங்க பொண்ணு பேர் சொல்லுங்கம்மா ஹர்ஷவர்தினி ஹர்ஷவர்தினி
பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 27/5/1988. 1988ங்களா? 26 இரவு 1:15. 1:15 சரிங்கமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், கும்ப லக்னம். சரிங்கமா. குருஜே யா இருக்காங்க பேசுங்கமா. அதிகாலையில 1:15ஆமா? ஆமாங்க. ஆமாங்க 26. ஆமா 98ல பிறந்தாங்களா குழந்தை? 88 கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் கும்ப லக்னம் அம்மா. ஆமாங்க ஆமாங்க. கும்ப லக்னம். வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா சொல்லுங்க. நன்றிங்க நன்றிங்க குருஜே. 6 மாசம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. நான் 6 மாசம் தானமா பரவாயில்லமா. 6 மாசத்துல கிடைச்சிருச்சு. என் பொண்ணு ஜாதகமே நான் 10-15 வருஷமா பார்க்கவே இல்ல. சரி, எனக்கு அது ஒரு கவலையா இருந்துச்சு. அவளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னன்னு கேக்கணும். ஏன் ரெண்டாவது இப்ப மாசமா இருக்கா? சரி, அதனால அதையும் கேக்கணுங்கிறதுக்காக தான். இப்ப என்ன தசை போயிட்டு இருக்கு? இப்பதான் போன குழந்தைக்கு என்ன சொன்ன, குருதசை தாய்மை பண்பை கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் நல்லா இருப்பான்னு சொன்னல. உங்களுக்கு முன்ன ஒரு தாய் பேசினாங்க, மகளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னாங்க. 2023ஆம் ஆண்டு குருதசை ஆரம்பிச்சவனே அவ அம்மா விடுவா, அம்மா ஆனதுக்கு அப்புறம் நல்லா இருப்பான்னு சொன்னேன். அதே விதிதானமா உங்களுக்கு, நீங்க உங்க குழந்தைக்கு கேக்குறீங்க. உங்க குழந்தைக்கு குருதசை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. குருதசை ஆரம்பிச்சு இப்ப வந்து அம்மா பாப்பா வந்து இப்பதான் கேரிங். ரெண்டாவது குழந்தைங்க அது இருக்கட்டும். ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை. இது குருதசை குரு புத்தி இங்க இருக்குமோங்கிறதுனாலதான் பயந்துட்டு கேட்டேன். 1/10/2020 1/10/2020க்குள்ளேயே வந்து அம்மா வாகனம்ன்றது ஒரு அமைப்பு. ஆக இந்த குருதசை டைம் வேணா ஒரு 5-10 நிமிஷம் முன்னா இருந்தா ஒரு 1 மாசம் 2 மாசம் முன்ன பின்னா வரும். எல்லாருடைய டைம் அவ்வளவு கரெக்டா சொல்ல முடியாது. ஆக இந்த கடைசியில டெலிவரிங்க கரெக்ட் தானே நான் சொன்னேன். 10வது மாசத்துக்குள்ள அவளுக்கு அம்மா வாகனம்ட்டு. அம்மா வாகனத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கிற ஜாதகம் குரு 3ஆம் இடத்துல இருக்கு. அந்த குழந்தைக்கு சொன்ன அதே விதிதான். ஜோதிடம்ன்றது ஒரு கணக்கு தான். சரிங்க. அப்ப குருதசையில வந்து அவளுக்கு நேர் வாரிசு அமையணும் அப்படிங்கறது ஒரு ஒரு விதி. இந்த அமைப்பின்படி கொஞ்சம் நல்லா இருப்பாமா? கேள்வி என்ன உங்களுக்கு? அவ வேலைக்கு படிச்சாங்க, எம்சிஏ படிச்சா, ஆனா வேலைக்கு போற வாய்ப்பே அவளுக்கு கிடைக்கல. அது ஒரு பெரிய கவலைங்க அவளுக்கு. தான் வேலைக்கு போகலங்கிற ஒரு இது குற்ற உணர்வு அவளுக்கு. சரி, எதிர்காலம் எப்படி இருக்கும்? 6ஆம் இடத்ததிபதி 8ல போய் மறைஞ்சு 6ஆம் இடம் பாபத்துவமா இருக்கின்ற நிலைமையில வேலை அமைப்புகள் இருக்காது. ஏதாவது தொழில் மாதிரியான அமைப்புகள். 10ஆம் இடத்தை சூரியன் பார்க்கிறாரு. 6/10 இடங்கள் வலுத்துட்டாலே வேலை, 6/10 இடங்கள் பலவீனமானாலே வேலை தொழில் விஷயத்துல டல்லடிக்குமா. குடும்ப கடமைகள் அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப இன்னும் 2வது குழந்தை வந்துருச்சு. வீட்டில் அமர்ந்து குரு பார்த்து, புதன் பார்த்து, சுக்கரன் பார்த்து அருமையான அமைப்பு. ராசிக்கு 10ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டிருக்கார். ஆக குழந்தை நன்றாக இருப்பதற்குனே நல்லா பிறந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. என்ன கோபக்காரியா இருப்பா? கோபம் தான் சத்துருங்க. மறதி அதிகமா இருக்குன்னு அவ படிக்கிற காலத்துல இருந்து அந்த மறதிங்க அவளுக்கு, அதிகமான ஒரு மறதிங்க அவளுக்கு. அது சனியின் குணமா. கும்ப லக்னத்துல லக்னத்தோடு செவ்வாறாக இருக்கிறதுனால கடுமையான கோபம் வரும். வயசாக ஆகத்தான் கொஞ்சம் கோபங்கள் குறையும். கணவர்லாம் ஒரு நல்ல விதமான அமைப்புகள் இருக்குமா? சனிதசை அதை விட நல்லா இருக்கும். ஒரு 35 வருஷம் சனிதசையும் குருதசையுமே நல்ல அமைப்புகளை கொடுக்கறதுனால வாழ்க்கையின் மத்தியம பருவத்துல நல்ல கணவன், நல்ல குழந்தைகளோடு மிகவும் நன்றாக நேர்மையான முறையில சரியான பருவத்துல ஜாதக வாழ்க்கையை அனுபவிக்கின்ற நல்ல ஜாதகமா நல்லா இருப்பாமா குழந்தை. ரொம்ப வாழ்த்துக்கள். குழந்தையோட ஜாதகத்துல அம்மாவை பத்தி ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஏற்கனவே அந்த ஜாதகத்துல அப்பாவை பத்தி சொன்ன மாதிரி அம்மாவை பத்தி ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். உங்களுடைய அமைப்பு தான் உங்களுடைய இதை பத்தி துல்லியமா சொல்ல முடியும். இந்த ஜாதக அமைப்பின்படி தாய்க்கு வந்து மிகப்பெரிய கஷ்டங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரியா? இன்னொரு 7-8 வருஷத்துக்கு பெரிய கஷ்டங்கள், பெரிய நோய்கள்லாம் இல்லை. வயதிற்கேற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வளர்பிறை சந்திரனாகி 4ஆம் இடம் சுபத்துவமாகி வளர்பிறை சந்திரன் 8ல் மறைந்தாலும் அவர் பௌர்ணமி நோக்கி போய் கொண்டிருக்கிற சந்திரனா இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. இப்போ நம்ம வந்து அடுத்த காலர் யாருன்னு பார்த்திடலாம். வணக்கம் குருஜி நேரம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க? யாருக்காக பார்க்கணுமா? என் பொண்ணுக்காக பார்க்கணுமா. அவங்க பேர் சொல்லுங்க. பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி. பிறந்த நேரம் தேதி சொல்லுங்க. 6/9/99. 6/9/99ங்களா? ஆமாங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க. மதியம் 2:05. மதியம் 2:05ங்களா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பூச நட்சத்திரம் கடக ராசி. ம். கனசு லக்னம்.
சரிங்க ஐயா இருக்காங்க ஐயா கிட்ட பேசுங்க பூச நட்சத்திரம் ஹலோ கடக ராசி பூச நட்சத்திரம் கடக ராசி தனுசு லக்னம் கரெக்ட் ஆமா சொல்லுங்க யார் யார் ஜாதகம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க யார் ஜாதகம் பொண்ணு ஜாதகம் ஐயா பொண்ணு ஜாதகம் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணதா கண்டிப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா எனக்கு தெரியுமே அதுக்கு தானே கேள்வியை கேக்குறீங்க சார் அது கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை இப்ப கிடைக்குமா வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் எப்ப பண்ணலாம் எடுத்த எடுப்புல கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணதான்னு கேக்குறேன்ல அப்பவே பதில் தெரிஞ்சு போச்சுல நானே நீங்க கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணதான்னு கேட்டேன் அப்ப என்ன பதில் கிடைக்குமா கிடைக்காதான்னு என்ன பதில் சொல்லுங்க பாப்போம் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் ஐயா கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஆமா இப்பதான் புதன் தசையில சுக்கரபக்தி ஆரம்பிக்க போகுது புதன் தசை சுக்கரபக்தி இப்பதானே வயசு என்ன 21 வயசு தானே ஆகுது சூரிய பக்தியில கண்டிப்பா 2022 பிற்பகுதி 2 வருஷம் ஆகும் ஒழுங்கா பரிச்சயம் சொல்லுங்க அருமையான யோக ஜாதகம் சூரியனும் புதனும் சூரியனும் புதனும் தர்மகர்மாதிபதி யோகத்துல அமர்ந்து சூரியன் வலுத்து குருவின் பார்வையில சிம்மம் குருவின் பார்வையில இருக்கின்ற அருமையான யோக ஜாதகம் சூரியனும் ஆட்சியாக இருக்கிறார் சந்திரனும் ஆட்சியாகி சுபத்துவமாக இருக்கிறார் தற்போது நடந்துகிட்டு இருக்கிறது புதன் தசை இந்த புதன் தசை ஜீவன தர்மகர்மாதிபதிகளில் ஒன்றாகிய ஜீவனாதிபதி தசைன்றதுனால 2022 பிற்பகுதி 2023 ஆரம்பத்தில் இவளுடைய 24 அல்லது 23 வயசு கடைசியில் இவ அரசு வழியில் உட்காந்தே ஆகணும் ஆக அதனால தான் வந்து நான் எடுத்தடுப்பில் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறலான்னு கேட்டேன் பார்த்தவனே பளிச்சுன்னு அரசு உயரதிகாரம் அரசு அதிகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாதகம் ஆகவே கண்டிப்பாக குழந்தை அரசு வேலையில் இருப்பா திருமண அமைப்புகள்லாம் கொஞ்சம் அடுத்து வர்ற அடுத்து அடுத்து அடுத்தடுத்து நல்லாவே இருக்கும் பொதுவாக வந்து நல்ல ஜாதகங்களுக்கு அதிகமாக வந்து விவரிச்சுக்கிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை அதாவது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் லக்னாதிபதி 5ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருந்தாலும் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் அங்கேயே ஆட்சியாகி 12ஆம் இடத்துல ஆட்சியாகி சனி நீசபங்கத்தை அடைந்து சுபத்துவத்தையும் அடைந்து லக்னத்தை குறிப்பார்த்த அதியோக அமைப்புள்ள ஒரு பிரமாதமான ஜாதகம் அரசு வேலை உறுதியாக உண்டு அதனால தான் எடுத்தடுப்பில் அரசு வேலையை பற்றி கேட்டேன் உடனடியாக நல்லா படிக்க சொல்லுங்கள் 2022 ஆண்டு சீட்டில் போய் உட்காருவார் 2022 கடைசி 2023 ஆரம்பம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ரிஷபராசி ரோவி நட்சத்திரம் கும்ப லக்னம் குருஜி ஐயா இருக்காங்க கேளுங்க சார் 11 AM ஆ ஏஎம் 11 ஐயா வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க விஸ்வநாதன் வணக்கம் ஐயா விஸ்வநாதன் நல்லா இருப்பீங்க கும்ப லக்னம் லக்னத்துல ராகு 2ல செவ்வா ரிஷப ராசியா ஆமாங்க ஐயா ஒரு 3 வருஷமாவே நேரம் தெரியல இப்பதான் கொஞ்சம் வந்து எழுந்திருச்சு வந்திருக்கீங்க 2017 18 19 புளிஞ்சு எடுத்துருச்சு அதெல்லாம் ஒண்ணு குறை இல்ல அதெல்லாம் ஒண்ணு குறை இல்ல சொல்லுங்க சொல்லுங்க விஸ்வநாதன் என்ன கேட்கணும் ஐயா எனக்கு ரெண்டு கேள்வி கேட்கணும் ஐயா சரி சொந்த வீடு அமைப்பு இருக்குதா அப்புறம் வந்து மகாதன யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் இருக்குதா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா மகாதன யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் முதல்ல குரு தசை நடக்க போகுது அந்த குரு தசை 2023 எப்பவுமே ராகு தசையில சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் வேலை செய்யாது அதிலும் கும்ப லக்னத்துக்கு வேலை செய்யாது வாழ்க்கையில கொஞ்சம் லேட்டா பிக்கப் ஆகிற ஜாதகம் உங்க ஜாதகம் 34 வயதுக்கு பிறகுதான் அதாவது ராகு தசையில அந்த 2022 வரைக்கும் செவ்வாய் பக்தி முடியணும் மகாதன யோகம்ன்றது 2, 9, 11 கூடியவர்கள் வலுத்திருக்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன் ரெண்டு கூடிய குரு ரெண்டு கூடியவர் 6ஆம் இடத்துல 6 கூடியவரோட சேர்ந்தாலும் இவருடைய 2, 9 கூடியவரை நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க 11ஆம் அதிபதி வந்து 11ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டிருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான் ஆனால் 6ஆம் அதிபதி அங்கே போய் உச்சமாக இருக்கிறார் அது வந்து ஒரு குறையை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு ஆயினும் அவர் வளர்பிறை சந்திரனாக ஒளிபுரந்தி அமைப்பில் இருக்கிறார் இந்த அமைப்பில் ரொம்ப ஸ்லோவான ஆளாக இருப்பீங்க என்னதான் யோகம் இருந்தாலும் அந்த யோகத்தை செய்கிறதுக்கு ஸ்பீடு வேணுங்க ரொம்ப ஸ்லோவான ஆள் நீங்க உங்களை தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் முதுகுல தடையை பாருங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கும் பாருங்க நாங்க கொடுக்கறதுக்கு முதுகு பின்னாடி தடையை பார்த்தீங்கன்னா அப்படி லேசா ஒரு ஹோல்ஸ் இருக்கும் நாங்க அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் நீங்க எந்திரிக்கிற ஜாதகம் ஆயினும் இந்த ராகு தசைக்கு பிறகு வருகின்ற அத்தனை தசைகளும் குரு தசை சனி தசை எல்லாமே யோகமா இருக்குது ஆகவே மகாதன யோகம் அப்படிங்கிறத விட இதையும் சிறப்பாக ரொம்ப நல்ல அமைப்பில் இருப்பீங்க 10ஆம் இடத்தோடு குரு சந்திரன் சுக்கரன் இந்த மூவரும் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம் சனி வந்து குருவின் வீட்டில் 11ஆம் இடத்தில் இருக்கிறது அதை விட பெரிய யோகம் கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்குது இப்போ ராகு தசை சந்திர பக்தியில் எந்த விதமான வேலையும் பண்ணாதீங்க தொழில்களில் எதுவுமே பண்ணக்கூடாது வேலைக்கு மட்டும் போங்க ராகு தசை சந்திர பக்தி நல்ல பலன்களை தராது எப்போவுமே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடம் வரும் குருவின் வீட்டில் புதன் இருக்கிறதுனால
குருவின் வீட்டில், குருவின் வீட்டில் வந்து புதன் இருக்கிறதுனாலையும் புதனே வந்து சூரியன் புதன் சனி சேர்ந்து குருவின் வீட்டில் இருக்கிறனாலையும் உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். ராகுதச சந்திர பக்தி நல்ல பலன்களை தராது, செவ்வாய் பக்தி ஒரு ஃபவுண்டேஷனை மட்டும் தரும். அடுத்து வரக்கூடிய 2/11 நான்காம் இடத்துல சுக்கரனுடைய பார்வையில் உச்ச சந்திரனோட வளர்பிறையில் உச்ச சந்திரனோட இணைவில் இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய குரு திசையிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். ஆகவே 35 வயதிற்கு பிறகு முழுமையான நல்ல மாற்றத்தை குரு திசையிலிருந்து அனுபவிக்கின்ற ஜாதகம். அந்த 35 வயசுலேருந்து ஒரு 50 வருஷம் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள் விஸ்வநாதன், ரொம்ப நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். குருஜி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பிரேக். குருஜி நேரம் தொடர்கிறது, அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். கடலூர். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? கடலூர்ல இருந்து பண்றோம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக பார்க்கணும்? என் பொண்ணுக்காக பார்க்கணும். பொண்ணுக்காக, அவங்க பேர் சொல்லுங்க சார். ஜனனி. ஜனனி. உத்திராட நட்சத்திரம் சொல்லுங்க சார் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி தனுசு லக்னம் குருஜி யா இருக்காங்க கேளுங்க வாழ்த்துக்கள் என்ன கேட்கணும் மூணு நாற்பது மாலை மூணு நாற்பது மூணு நாற்பது ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி தனுசு லக்னம் குருஜி யா இருக்காங்க கேளுங்க வாழ்த்துக்கள் என்ன கேட்கணும் மூணு நாற்பது மத்தியானம் ரொம்ப நல்லா இருப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க யாரும் வயசுக்கேற்ற மாதிரி நல்லா இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன் ஆமா
மாசம் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். ஆனால் குழந்தையோட ஜாதகம் ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஜாதகம். ராகுதசை இப்போதைக்கு ராகுதசையில் வந்து சுயபக்தி போய்கிட்டு இருக்கு. ராகுதசை குருபக்தி வர டிசம்பர்ல ஆரம்பிக்குது. இந்த ராகுதசை குருபக்தி குழந்தைய தூர இடங்களுக்கு நகர்த்தும். வெளி மாநிலம், வெளிநாடு இது போன்ற இடங்களுக்கு போக போன்ற எட்டாம் அதிபதி வலுத்து, எட்டாம் இடத்து அதிபதி வந்து வலுத்து பௌர்ணமி நோக்கி போய் கொண்டிருக்கின்ற நிலையில் ராகுவை பார்க்கிறார். ஆக இந்த அமைப்பில் குழந்தை உங்களை விட்டு வேலை விஷயமாக கொஞ்சம் பிரிஞ்சு போக போகிறான். அது அடுத்த வருஷம்லாம் வந்து இந்நேரத்தெல்லாம் தூர இடங்களில் தான் வேலை செய்வான். அருமையான யோக ஜாதகம். அதனால் வந்து இன்னும் ஒரு நவம்பர் வரைக்கும் பொறுக்க சொல்லுங்கள், அப்ளிகேஷன்லாம் போட்டுக்கிட்டு இருக்க சொல்லுங்கள், நல்ல வேலை கிடைக்கும். வேற என்ன கேட்கணும்? சந்திரன் பார்க்கிறதுனால தான் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி நோக்கி போய் கொண்டிருக்கின்ற ஒளி பொருந்திய சந்திரன் பார்க்கிறார். ஜீவனாதிபதியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போய் பிழைக்கின்ற ஒரு ஜாதகம். 8-12 இடங்கள் சுபத்துவமானாலே தூர இடங்களுக்கு போவாங்கன்னு அடிக்கடி சொல்றேனே, அவளுக்கே ஆசை இருக்கும். வெளிநாடு போய் வேலை செய்யறதுல அவளுக்கே ஆசை இருக்கும். அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு என்னமா அக்காவுக்கும் இதே மாதிரி ராகுதசை தான் இருக்குது. ரெண்டு பேரும் ராகுதசை அவளுக்கும் அதே மாதிரி தான் எட்டுல இருக்குது. சரி, அந்த கேள்வி அதுக்கு தான் ஏதாவது இருக்குங்களான்னு கேட்கு. அதாவது யானைக்கு அறம்னா குதிரைக்கு குர்ரம் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட முடியாது ஜோதிடத்துல. அக்காவுக்கு இதே மாதிரி இருக்குன்னா அக்காவுடைய ஜாதக அமைப்பு படி என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன். நான் வாய்க்கு வந்ததை நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு ஒரு விதிகளுக்கு உட்பட்ட விஞ்ஞானம். இவளுடைய குழந்தை, இவளுடைய ஜாதக அமைப்பின்படி எட்டாம் இடத்துல அவர் கடகத்தில் சுபத்துவமாக இருக்கிறார். கடகம் ஜலராசி அப்படிங்கிறதுனால இவ வெளிநாடு, வெளிமாநிலமும் தூரடங்களுக்கு போவார்னு சொல்கிறேன். அக்காவுடைய லக்னப்படி அது எந்த பாவகமாக இருந்து அது நீர் ராசியாக இருக்கா, ஜலராசியாக இருக்கா, சரராசியாக இருக்கா, ஸ்திரம் உபயராசியாக இருக்கா, யார் கூட சேர்ந்துருக்கிறா, இதெல்லாம் நிறைய கணக்கு இருக்குது. ஒருவருக்கு ஒரு விதின்றது அடுத்தவருக்கு அதே விதி பொருந்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இங்கே வந்து கடகம் வந்து ராகுவுக்கு ரொம்ப நல்லா பிடிச்ச வீடு. புதனோடு சேர்ந்து வலுவாக இருக்கிறார். ஜீவனாதிபதியோடு சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு. ரெண்டாவது வளர்பிறை சந்திரன் நாளைக்கு பௌர்ணமி ஆக போகுது. பௌர்ணமி அதாவது ஆவணி மாதம் ஆவணி அவிட்டத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிறந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அந்த சந்திரன் பார்க்கறதுனால இந்த ராகு வந்து கெடுபலன்களை தராமல் தூர இடங்களுக்கு ஒருத்தர் தூர இடங்களுக்கு நகர்த்தி அந்த தூர இடங்களின் மூலமான வேலை செட்டில் ஆகிறதே வெளியில் தான் செட்டில் ஆவா. திருமணம் அந்த அமைப்பு, வேலை அமைப்பு எல்லாமே வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருந்து செட்டில் ஆகி உங்களை விட்டு பிரிந்து போய் நன்றாக இருக்கக்கூடிய பெண். லக்னத்தை வந்து லக்னாதிபதி பார்த்துட்டாருனாலே எதுவுமே குறைவின்றி கிடைக்கும்னு அர்த்தம். இப்போ இந்த இளம் வயசில், 21 வயசில் உங்களுக்கு ராகுதசை, சரியான மத்தியம பருவம்னு சொல்லப்படக்கூடிய 38-39 வயசுக்கு அப்புறம் குருதசை ஆரம்பிக்குது. அந்த குரு வந்து மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கிறார். ஆகவே மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பா. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். சேலத்துல இருந்து சோமன் பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக பார்க்கணும்? எனக்கு சொல்லுங்க சார், உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க.
1985 தேதி சொல்லுங்க சார். 7ஆம் தேதி 8ஆம் மாசம். 7ஆம் தேதி 8ஆம் மாசம். நேரம் சொல்லுங்க. மதியம் 2 மணி. மதியம் 2 மணிங்களா? ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மேஷ ராசி. இது அஸ்வினி நட்சத்திரம். குருஜி ஐயா கிட்ட பேசுங்க சார். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் என்ன கேக்கணும்? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. தொழில் எப்படி சார்? தனியா தொழில் வைக்க இப்ப போறீங்களா? சந்திர திசையில சனி பக்தி நடக்குது. சந்திர திசையில புதன் பக்தி அடுத்த வருஷம் மே மாசம் நடக்கும். இந்த சந்திர திசையில சனி பக்தியும் சந்திர திசையில புதன் பக்தியும் அப்படி ஒண்ணு பெரிய யோகங்களை செய்யறது இல்ல. ஒரு வருஷத்துக்கு பொறுங்க, இப்ப எல்லாம் பண்ணக்கூடாது. எப்பவுமே சனி பக்தி புதன் பக்தி வரும்போது விரயங்கள் அதிகமா இருக்கும். நீங்க 2015 ஒரு 5 வருஷமாவே நல்லா இல்ல. 5 வருஷமாவே கை சுருக்கம், வருமான சுருக்கம் வந்துருச்சு. ஆக இந்த சனி பக்தி சந்திரன் வந்து கொஞ்சம் நல்லதா நல்லா இதனாலும் சந்திரன் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தேய்பிரை அஷ்டமி நவமியில் பிறந்திருக்கின்ற ஒரு ஜாதகம். சந்திர தசை வந்து நல்ல பலன்கள்னாலும் 2015 சந்திர தசை ஆரம்பித்ததுலேருந்து ராகுவோடு சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருக்கிற இந்த சந்திரன் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்க மாட்டார். நீங்கள் வந்து ஜாதகம் கொஞ்சம் வலுவான ஜாதகமாக இருந்தாலும் இப்போதைய நேரம் சரியில்லை. இந்த சந்திர தசையில் நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறது சரியாக வராது. ஆக சந்திர தசை முடிகிற வரைக்கும், சந்திர தசையில் புதன் பக்தி முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2022 முழுக்கவே நீங்கள் எதையுமே பண்ணக்கூடாது. சொந்த தொழில் இப்போ பண்ண வேண்டாம். இருக்கிறத மட்டும் அப்படியே போய்கிட்டு இருங்க. பெருசாக ஒன்றும் டெவலப் பண்ண வேண்டாம். 6ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து சனியின் பார்வையில் பாபத்துவமாக இருக்கிறதுனால அனைத்து சந்திரன் அனைத்து விஷயங்களையும் கெடுப்பார். மனம், தாயார் உட்பட எல்லாத்தையுமே கெடுப்பார். இப்போதைக்கு நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டேன். 2 வருஷம் கழித்து நல்லா இருப்பீங்க. சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த சந்திர தசை எப்பவுமே இப்போ இந்த நேருக்கு சொன்ன மாதிரி அடுத்த காலர் பார்த்தோம். ஓகே சார், வணக்கம். குருஜி நேரம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. நான் பிரபு. பிரபு, சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், இங்க யாருக்காக பார்க்கணும்? எனக்கு ஒன்ஸ் மேடம். உங்களுக்காகங்க? ஓகே. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 23/12/1986. 86ங்களா? நேரம் சொல்லுங்க. 6:30 மாலை. மாலை ஈவினிங்கா? ஓகே சார். ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சிம்ம ராசி. சிம்ம ராசி. உத்திரன். உத்திரன் நட்சத்திரம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்க சார். சிம்ம ராசி, உத்திரன் நட்சத்திரம், மிதுன லக்னமா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. நன்றி. செவ்வாசனை பரிவர்த்தனை 9/6 குடையவர்கள் பரிவர்த்தனை. லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்னத்தை குரு பாக்குறார், சூரியன் பாக்குறாரு. நல்ல அமைப்பு. சொல்லுங்க, என்ன கேட்கணும்? ஐயா, போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு. ஓகேங்களா? ஆனா கல்யாணம் ஆன 1 மாசம் மேரேஜ் வீட்டுல பெரிய ஆக்சிடென்ட். அதுல சித்தி ஒருத்தர் இறங்கிட்டாங்க. அப்பா அம்மாக்கு எல்லாம் பெரிய ஆக்சிடென்ட். அப்பா அம்மா அம்மா தப்பிச்சு வந்தது ரொம்ப கஷ்டம். எப்ப நடந்தது? போன வருஷமா? ஆமா, அக்டோபர் 30 செப்டம்பர் 30 கல்யாணம், நவம்பர் 3 2019ல. ஆமா ஐயா. சரி, ராகுதேசம் புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு இப்போ சொல்லிட்டேனே. புதன் 6ஆம் இடத்துல இருந்தாலே ராகுதசை புதன் பக்தி அதான். புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. விபத்து, வம்பு வழக்கு விபத்து ஒன்றும் இல்லை. உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும், மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறதுனால. லாஸ்ட் இது கல்யாணம் பார்க்க ஆரம்பிச்சு, கல்யாணம் தான் லேட் ஆச்சு. அதை ஆரம்பிச்சு பார்த்து அதுக்கப்புறம் இந்த பாருங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஜோதிடம் உண்மைன்றத எத்தனையோ விஷயங்களில் ஜோதிடத்தை ஆதாரபூர்வமாக நிரூபிச்சுக்கிட்டு வரேன். உங்களுக்கே ஜோதிடம் ஓரளவுக்கு தெரியும்னு சொல்லிட்டேன். 6ஆம் இடம்னு இப்போ குறிப்பிட்டேன்ல, 6/6/9 குடையவர்கள் பரிவர்த்தனை. லக்னாதிபதியே 6ல இருக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா? ராகுதசை புதன் பக்தியில் கல்யாணம் ஆயிருக்கு. புதன் வந்து பாபத்துவமாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? புதன் செவ்வாயின் வீட்டில் சனியோடு சேர்ந்து இருக்கிறார். இருக்கிறாரா? செவ்வாயோட வீட்டில் சனியோடு சேர்ந்துருக்கிறார். புதன் பலவீனம் ஆயிப்போச்சு. செவ்வாய் சனி சேர்ந்துட்டாலே வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து நோய். ஆக என்ன பண்ணணும்? ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறனால திருமணத்தை கொடுத்து சரியான ஒரு விபத்து தப்பிச்சது பெரிய பாடு. என்ன, லக்னத்தையும் ராசியையும் குரு பாக்குறதுனால நீங்க தப்பிச்சிட்டீங்க, சித்தி இறந்துட்டாங்க. நான் போகலாம். இல்ல, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, குடும்பத்துல முக்காவாசி பேர் போயிருந்தாங்க. ஒரு உயிர் போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பெரிய கடுமையான மன அழுத்தம் வந்தே தீரணும். 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடன் நோய், கடன் நோய் எதிரி, மன அழுத்தம், இதுங்களை வந்து இந்த பாபத்துவமான கிரகங்கள் நிச்சயமாக தரும். இந்த அமைப்புல கேது பக்தி, சுக்கர பக்தியிலிருந்து தான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. சுக்கரன் வந்து 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். எப்போது புதன் வந்தாலும் உங்களுக்கு மன அழுத்தம் வந்துடும்.
எப்பவுமே புதன். ஆமாம், ஏன்னா செவ்வாயோட மிதன லக்னத்திற்கு செவ்வாயோட காம்பினேஷன், செவ்வாயோட சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய தசை வரக்கூடாது, அது பலவீனமான அமைப்பு. லக்னாதிபதி இங்கே பலவீனமாக இருக்கிறார், அதுதான் உண்மை. லக்னம் ராசியுடைய பலத்தில் தான் உங்களுக்கு வாழ்க்கை வண்டி ஓடுது. லக்னாதிபதி பலவீனமாக இருக்கின்ற நிலையில் லக்னத்தை குரு பார்த்தார்னா ஒன்றும் பெரிய இதெல்லாம் வராது. இங்கே பார்த்தீர்களே ஆனால் புதன் மறைமுகமாக செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார், செவ்வாய் சனியின் பரிவர்த்தனையினால். சரியா? ஆக இந்த அமைப்பில் சுக்கரபக்தியிலிருந்து தான் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. உங்கள் கேள்வி என்ன? புதன் தசை சுக்கரபக்தியிலிருந்து, ஒரு புதன் தசை சுக்கரபக்தியில் பெண் குழந்தை பிறக்கும் 9/1/2021 வர ஜனவரி மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு மாற்றம். என்ன கேட்கணும்? செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு ஒரு பெண் குழந்தை, முதல் குழந்தை பெண் குழந்தை, ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை, ரெண்டாவது அதாவது அதிகம் பெண் குழந்தைகள் அமைப்பு இந்த அமைப்பின்படி உங்களுக்கு. ஆனா குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஆண் குழந்தை உண்டு. முதல் குழந்தை 2021 செப்டம்பருக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு கையில் ஒரு பெண் குழந்தை இருக்கும். 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு தான் நிம்மதி இருக்கும். அது வரைக்கும் மனக்கலக்கமாகவே இருப்பீர்கள். புதனுடைய வீட்டில் 6ஆம் இடத்தில் பாவத்துவமாக செவ்வாய் சனியோடு இணைந்திருக்கின்ற புதனுடைய வீட்டில் இருக்கிற கேது புக்தியும் அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகவே எதுலேயும் ஒரு 6 மாதம் மனக்கலக்கமாக இருக்கின்ற ஒரு ஜாதகம். சுக்கரபக்தியிலிருந்து நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. யாருக்காக பார்க்கணும்? நம்ம பொண்ணுக்காக பார்க்கணும். அவங்க பேர் சொல்லுங்கம்மா. மதுஸ்ரீ. மதுஸ்ரீ. பிறந்த நேரம் தேதி சொல்லுங்கம்மா. 22/4/2002. நேரம் சொல்லுங்கம்மா. இரவு 11:30. இரவுங்களா? ஆமா, சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி. சிம்ம ராசி. தனுசு லக்னம். சரிங்கம்மா. குருஜியா யாருக்காங்க பேசுங்கம்மா. மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, தனுசு லக்னம். அருமையான ஜாதகம்மா, சொல்லுங்கம்மா. என்னம்மா கேட்கணும்? வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள்மா. 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 சொல்லுங்கம்மா. குருஜி சிஏ படிக்கிறா இப்போ. ஆமா, புதன் தான் அதிக சுபத்துவமான கிரகம். சொல்லுங்க. நல்லபடியா படிச்சு முடிக்கணும். சுக்கரதசை நடக்குது. ஆமா, சுக்கர சூரிய தசை இருந்து நல்லா இருப்பா. 2025ல் சூரிய தசை ஆரம்பிக்குது. இப்போ சுக்கரதசை புதன் பக்தியில வந்து சிஏ படிக்கிறதுக்கான அமைப்புகள் சுக்கரதசை புதன் பக்தியில முடியும். சுக்கரதசை வரைக்கும் கொஞ்சம் மந்தமா தான் இருப்பா, ஆனாலும் கொஞ்சம் நல்ல அமைப்புள்ள ஜாதகம். சந்திரன் வளர்த்திருக்கிறாரு, வளர்புரை சந்திரன் பௌர்ணமி நோக்கி போய் கொண்டிருக்கிறார். லக்னத்தை லக்னாதிபதி பாக்குறார். சூரிய தசையிலிருந்து வாழ்க்கை, சூரியன் புதன் தர்ம தர்மாதிபதி யோகம் இருக்கு இல்லையா? நீங்க யார்? அம்மாவா? உங்களுக்கு கொஞ்சம் ஜோதிடம் வருமோ? வரும். நீங்களே ஒரு ஜோசியரோ? அப்படிலாம் இல்ல குருஜி, உங்களை பார்த்துதான். தர்ம கர்மாதிபதி யோகம் நல்ல வலுவான அமைப்பில் இருக்கிறது. லக்னம் லக்னாதிபதியால் பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து யோக தசைகள் வர்றது. இதுவே வந்து குழந்தைகளை வந்து நல்லா இருக்க வைக்கும்மா. இப்போ 18 வயசு தான் ஆகுது. மிக முக்கியமான பருவத்தில் வரக்கூடாத சுக்கரதசை முடிகிறது ரொம்ப நல்லது. இப்போ சுக்கரதசையோட எண்டுக்கு வந்துட்டா குழந்தை 23 வயதிற்கு பிறகு சுக்கரதசை முடியுது. சூரிய தசையிலேயே இன்னொன்று பெரிய சிரமம் எல்லாமே ஆடிட்டர் ஆகிடுவா. சில பேர்லாம் அந்த சிஏ முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐஏஎஸ் விட கஷ்டம். காலேஜ் போய் படிக்கிற படிப்பு இல்லை, அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இல்ல, அதை பத்திலாம் பயப்பட தேவையில்லை. நல்ல அதிகமான நல்ல புத்திசாலி குழந்தை. நல்ல புத்திசாலி குழந்தை. 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் உச்சமான 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து 5ஆம் வீட்டில் அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதும், லக்ன நவம்சத்தில் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து வந்து ஒரு குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் நடக்கணும்னா அடுத்தடுத்து யோக தசைகள் வரணும். சூரிய தசை வந்து 9ஆம் அதிபதி தசை. தகப்பனையும் குழந்தையும் நன்றாக இருக்க வைக்கக்கூடிய தசை. இவளுடைய 23 வயசுக்கு பிறகு தகப்பனுக்கு ப்ரொமோஷன், தொழில் மேன்மை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் ஒரு 6 வருஷம் சூப்பராக இருப்பார். அப்ப 23 வயசுக்கு பிறகு தகப்பனுக்கு நல்ல நேரம் வருதுன்னா குழந்தைகளை அவர் நல்ல விதமாக கரையேற்றுவார்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்ப இவளுடைய சூரிய தசை மூலம் தாய் தந்தையர் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு. தாய் தந்தையர் சந்தோஷப்படணும்னா இவ பாஸ் பண்ணணும். ஆக புதன் தசை இது சூரிய தசை இவளுக்கு நல்ல அமைப்புல தரும். சந்திர தசை அதை விட ஒரு நன்றா நல்ல அமைப்பு. செவ்வாயும் நல்ல சுபத்துவ அமைப்புல சுக்கரனோட தான் சேர்ந்திருக்கிறார். ஆகவே எதிர்காலத்துல 23 வயதிற்கு பிறகு லக்னாதிபதி வலுத்திருக்கிறனால, லக்னாதிபதி லக்னத்தையே பார்க்கறதுனால, அம்சத்துல லக்னாதிபதி கேதுவோடு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சுபத்துவ சூட்சும அமைப்புகளோடு இருக்கிறதுனால நல்லா இருப்பாமா. 23 வயசுக்கு பிறகு சகலத்தையும் நல்லா இது பண்ற ஜாதகம். 23 வயசுக்கு பிறகு கண்டிப்பா பாஸ் ஆயிடுவாமா. நல்லா இருப்பாமா. சிஏ படிப்பா, அதற்குரிய தகுதியான பெண்ணு தான். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? இது எனக்காக தான் மேடம் பார்க்கணும். என் நேம் சித்ரா மேடம். சித்ரா.
பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. தேதி 26/1/1979. 1979 நேரம் சொல்லுங்க. மாலை 7:30. 3:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் தனுசு, பூராடம் நட்சத்திரம், சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். குருஜி லைன்ல இருக்காங்க, பேசுங்கம்மா. சிம்ம லக்னம் பூராடம் நட்சத்திரமாம்மா, நீங்க தானம்மா, உங்க ஜாதகம் தானா? சரி என்ன சிக்கல்ல மாட்டி விடலாமா? ஒரு புது இடத்துல பலன் சொல்றேன், நேரம் துல்லியமா வேணும் இல்லையா? கடக லக்னமா வந்துருது, ஜாதகம் கையில இல்ல, நீங்களே அப்ரைஸ்மெண்டா தான் சொல்றீங்க. ஏழை முக்கால இருந்தா தான் சிம்ம லக்னம் வரும். சிம்ம லக்னம்ன்றது அது கூட நான் நம்ப மாட்டேம்மா. நான் வந்து நீங்கள் பிறந்த நேரம் தெரிஞ்சு நானே ஜாதகத்தை கணிச்சாதான் நம்புவேன். நீங்கள் எந்த ஜோதிடன் எழுதுகிற ஜாதகத்தையும் நான் அடுத்தவங்க ஜோதிடன் எழுதுறத நம்புறதில்ல. இந்த அமைப்பின்படி 2022 ராகுதசையில் சனி பக்தி நடக்குதுமா? 2022 இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு நல்ல பலன்னு சொல்ல மாட்டேன். சிம்ம லக்னமாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும் இது ஒன்று, சனி ராகு சிம்மத்தோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்பில் வந்து நல்ல பலன்கள் இருக்காது. ஆக ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு, 2022 ஏப்ரலுக்கு பிறகு தான் உங்கள் வாழ்க்கையே ரொம்ப நல்லாயிருக்கும். 40 வயசு, அதாவது 43 வயசுக்கு பிறகு தான் வந்து வாழ்க்கையில் சகலத்தையும் நல்ல விதமாக அனுபவிக்கக்கூடிய ஜாதகம். ஆயினும் இங்கே சூரியனை குறு பார்க்கறது அரசு வேலை, அரசு அமைப்பு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல அமைப்பு. கடந்த 3 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை. 18-19 கேரியர்லேயும் சொந்த வாழ்க்கையிலையும் கடுமையான மன அழுத்தங்களை கொண்டு வந்திருக்கோம். இந்த அமைப்புகள் எல்லாமே 2022 இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு நல்லா இல்லை. ராகுதச சனி பக்தி, நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தாலும் லக்னத்துமோ ரெண்டாம் இடமோ உங்களுடைய உடம்போ மனசோ ஆரோக்கியமோ ஏதோ ஒன்று தொழிலோ பாதிக்கப்படுகின்ற அமைப்பு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. 2022 ஏப்ரல் மாதத்திலிருந்து நினைச்சது நடக்கக்கூடிய ஜாதகம். அரசு வேலை அமைப்புகள்லாம் சிவராஜ யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனை நேருக்கு நேராக இருந்து குரு பார்க்கின்ற அமைப்பில் அரசு வேலை அமைப்பு நிச்சயமாக உண்டு. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். மேடம், நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேன். மேடம் சொல்லுங்க, யாருக்காக பாக்கணும்? எங்க பொண்ணுக்காக, நிவேதா. நிவேதா, பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 6/8/1995. 1995ங்களா? நேரம் சொல்லுங்க. 3:30 AM. 3:30 காலை. சரிங்கம்மா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விருச்சிகம், அனுஷம். விருச்சிகம்மா? ஆமாங்க. பாருங்கம்மா, விருச்சிகமான அவங்களே கேக்குறாங்க பாருங்க, அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு விருச்சிகம். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கால் கிடைச்சதுல. நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. எங்க பொண்ணுக்காக கேக்கணும் சார். விருச்சிக ராசி எல்லா கஷ்டமும் முடிஞ்சு போச்சு, எல்லா கஷ்டமும் முடிஞ்சு போச்சு. இனிமே எதை கேட்டாலும் நல்லதா தான் சொல்லுவேன். விருச்சிக ராசி இருந்த குடும்பங்கள் கடந்த ஒரு 4-5 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. குழந்தைக்கு எப்ப கல்யாணம் ஆகும், கேது தசை ராகுபக்தி, அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம். குறிப்பா சொல்ல போனா இந்த ஆவணி போய் அடுத்த ஆவணி, இந்த செப்டம்பர் போய் அடுத்த செப்டம்பர் நிச்சயமாக குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடும். 2021 செப்டம்பர், அதாவது ராகுபக்தியில் சுக்கிரனின் வீட்டில் இருக்கின்ற ராகுபக்தி அவளுக்கு வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுத்தே தீர வேண்டும். 5ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு வந்து சுக்கரனுடைய வீட்டில், ராகுவிற்கு கேந்திரத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால நிச்சயமாக அடுத்த செப்டம்பரில் கல்யாணம் ஆகிடுமா? அரசு வேலை அமைப்பில் அவளுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருக்குமாம்மா. என்ன பண்ணுறாவ? இப்போ ஐடி கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க. அப்புறம் நீங்கள் தான் கவர்மெண்ட் வேலையை கேட்குறீங்க, அவள் கேட்குறாளா? அமைப்புகள் ஒரு 25 வயசுக்குள்ளேயே முடிஞ்சு போயிட்டதுனாலையும், அடுத்தடுத்து யோக திசையில் வர்றதுனாலையும், சூரியன் புதன் சுக்கரன் வந்து வலுத்து வளர்பறை அமைப்பில், சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் வளர்பறை அமைப்பில் உட்காந்த வளர்பறை அமைப்பில் இருக்கிறதுனாலையும்
நிச்சயமாக வாழ்க்கை வந்து எதிர்காலத்தில் நல்லாயிருக்கும். அரசு சார்ந்த சேவை அமைப்புகளை செய்வாள். ஏன்னா வந்து சந்திரனோடு சேர்ந்த குரு உட்காந்து சூரியனை குரு பார்க்கிறார். சூரியன் சுபத்துவமாகவே இருக்கிறார். ஆகவே அரசு வேலைக்கான அமைப்புகளை வந்து எழுத சொல்லுங்கள். அவளை வந்து இப்போ நடக்கிற தசாபக்தி அமைப்புகள் தான் சரியில்லை, அடுத்தடுத்து வர இருக்கின்ற தசாபக்தி அமைப்புகள் நிச்சயமாக நல்லாயிருக்கும். 2025 சுக்கரதசையிலிருந்தே வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்புமா. 2025 பிறகு நல்ல வேலையில் இருப்பாருங்க, அருமையாக இருப்பாருமா. ஏழாம் அதிபதி வலுத்திருக்கிறாரு, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் வந்து மிதன லக்னத்திற்கு உபய லக்னங்களுக்கு ஆறாம் இடத்துல அதிநட்பு ஸ்தானத்தில் மறைவது தப்பு இல்லை அப்படின்றது தான் அடிக்கடி சொல்கிறேன். இந்த அமைப்பின்படி மாப்பிள்ள வந்து அந்நிய மாப்பிள்ள தான், சிவாசனி வந்து லக்னத்தை ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க. சொந்தக்கார மாப்பிள்ள கிடையாது, தெரியாத மாப்பிள்ள தான். மாப்பிள்ள வந்து ரொம்ப நல்லா இருப்பாருமா. மாப்பிள்ளையும் வந்து அறிவு சார்ந்த துறையில் சொல்லிக் கொடுப்பது போதித்தல் இது போன்ற துறையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாப்பிள்ளமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பேம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சங்கீதா, சேலம்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்கணும்? என் பையனுக்காக, யோகி கிருஷ்ணன். பேர் என்னங்கம்மா? யோகி கிருஷ்ணன். யோகி கிருஷ்ணன். பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 31/5/2002. 2002. நேரம் சொல்லுங்கம்மா. காலையில 8:12. 8:12ங்களா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. திருவோண நட்சத்திரம். மகர ராசி. மகர ராசி. குருஜியா இருக்காங்க, பேசுங்கம்மா. காலையில 8:12, திருவோண நட்சத்திரம், மகர ராசி. சொல்லுங்கம்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாருமா குழந்தை, சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா, உங்க ரொம்ப ஃபேன் ஐயா நானு. ஆமாம்மா, மகனுக்கு வந்து மருத்துவம் இந்த அமைப்புலாம் இருக்கேம்மா, அருமையான யோக ஜாதகம்மா. அதனால தான் சார் கேட்கலான்னு, வந்து MBBS படிக்க வைக்கலான்ட்டு ஆசை. பதில் சொல்லிட்டம்மா நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே. மகர ராசிக்கு அவர் என்ன எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லாதீங்க, வீடியோ கேம்ஸ் நல்லா ஆடுவார். எப்பவுமே போன்லதான் இருப்பார். முதல்ல போனை பிடிங்கி வைங்க, மற்றதுலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இன்னும் 1.5 வருஷத்துக்கு சரியான பருவத்துக்கு ஜென்மச்சனி நடக்கிறது. விளையாட்டுத்தனமான அதிகமான விளையாட்டுத்தனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல தான் இவர் வருவார். சுக்கரன் செவ்வாய் வந்து அதிகமான சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். சுக்கரனோடும் செவ்வாய் குருவோடும் சேர்ந்திருக்கிற ஒரு அமைப்பில் MBBS தான் இவருக்கு. மருத்துவம் சார்ந்த துறை, MBBS இல்லைனா கூட மருத்துவத்துடைய கிளை அமைப்பு. பயோ தான் படிப்பார் இவர். பயோவில் தான் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், பயோவில் தான் படிப்பார். ஆகவே நீங்கள் தான், நம்ம தான் குழந்தைகளை வந்து ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நேரங்களில் ஒரு பொறுப்போட வந்து ஒரு கவனமாக பாதுகாத்து கொண்டு போகணும். திருவோண நட்சத்திரம் அடுத்த வருஷம்லாம் இன்னும் கொஞ்சம் மோசமாகவார். விளையாட்டுத்தனத்தில் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். இப்போவே வந்து செல்ஃபோன் விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். பொது மருத்துவம் முத படிப்பாரு, அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் சூரியன் வலுத்திருக்குது. புதன் சனி சேர்ந்திருந்தாலே இந்த நரம்பு இருதயம் இது போன்ற தோல் நரம்பு இருதயம் போன்ற துறைகளில் அவருக்கு ஆர்வம் வரும். முதல்ல மருத்துவம் கிடைக்கும், கண்டிப்பா மருத்துவம் படிக்க வைங்கம்மா. மருத்துவம் சார்ந்த துறை தான் இவர் படிப்பார். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பார். சொல்லுங்க சொல்லுங்க நல்ல அமைப்புமா. லக்னத்திலே வந்து லக்னாதமும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். 12 கூடியவர்கள் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனையாகி மருத்துவ கிரகமான செவ்வாய் லக்னத்திலே அதிகமான சுபத்துவமாகி அருமையான அமைப்புல சந்திர அதியோக அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால எதிர்காலம் குருதசையில் வந்து நல்லா இருக்கும். 2032 30 வயசுலேருந்து ரொம்ப நல்லா இருக்கிற ஜாதகமா, நல்லா இருப்பார்மா. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு சார். ஏன்னா இன்னைக்கு கால் பண்ண எல்லாருமே வந்து நிறைய அவங்க பசங்களுக்காக தான் கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்களும் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியே இப்ப வந்து பெற்றோருக்கான நிகழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த டைம் வந்து ஸ்கூல் டைம் இல்லையா, யாருக்கு அடுத்து என்னென்ன இது எடுக்கிறது. ஆமா, நிறைய படிப்பு சம்பந்தப்பட்ட கேள்வியா தான் கேட்டுட்டு இருந்தாங்க, படிப்பு வேலை அப்படின்ட்டு. எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகாவும் பதில் சொன்னீங்க. கால் பண்ண எல்லா நேயர்களுக்குமே வந்து ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பட் டைம் இல்லாத காரணத்தினால நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தாச்சு. உங்க எல்லாரையும் வந்து அடுத்த வாரம் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனியா.